சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகில் அமைந்திருக்கும் பயணிகளுக்கான சாலையை கடப்பதற்கான சுரங்க நடைபாதை பொது கழிப்பிடத்தை விட மிக மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். உலகின் மிக முக்கிய சர்வதேச நகரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் சாலைகளை இணைக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் அநேகமாக அதிகம் காணப்படுகிறது. அந்த சுரங்கப்பாதைகள் பெரும்பாலும் முறையான பராமரிப்பின்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரங்க நடைபாதைகளை அமைப்பதற்கும் அவற்றை பராமரிப்பதற்கும் ஆண்டுதோறும் மக்களின் வரி பணத்தை எடுத்து செலவு செய்யும் மாநகராட்சி அவைகளை முறையாக பராமரிக்காமல் இருக்கிறது என்பதே யதார்த்தமான உண்மை. இதோ நீங்கள் கண்டுகொண்டிருப்பது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை இணைக்கக்கூடிய சுரங்க நடைபாதை. இந்த நடைபாதை பொது கழிப்பிடத்தை காட்டிலும் மிக கேவலமாகவும் கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. இரவில் கடுமையான சமூக விரோத செயல்களும் கஞ்சா போதையை பயன்படுத்துபவர்களும் வழிப்பறி கொள்ளை அடிக்கக்கூடிய நபர்களும் இதை தங்களின் இருப்பிடமாக பயன்படுத்துவதால் பகலிலும் கூட பொதுமக்கள் இந்த சுரங்க நடைபாதையின் மூலம் ரயில் நிலையத்தை அடைவதை தவிர்த்து வருகிறார்கள். கடும் நெரிசலான போக்குவரத்து உள்ள சென்னை சாலைகளை கடப்பதற்காகவே சுரங்க நடைபாதைகள் அமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த சுரங்க நடைபாதைகளை அரசும் மாநகராட்சியும் சரியாகவும் முறையாகவும் பராமரிக்காத காரணத்தினால் அவை பயன்படுத்தப்படாமலேயே உள்ளது. சுரங்க நடைபாதைகளின் மோசமான நிலையை உணர்ந்து சென்னை வாசிகள் அவைகளை பயன்படுத்தாமல் தவிர்த்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் சென்னைக்கு வரக்கூடிய மக்கள் சுரங்க நடைபாதையை பயன்படுத்தும் பொழுது மிக கடுமையான வேதனைக்கும் ஏமாற்றத்திற்கும் உள்ளாகிறார்கள். பொது கழிப்பிடத்தை விஞ்சக்கூடிய துர்நாட்டம் ஒளிமயமான சென்னையில் மிகவும் இருளடர்ந்த பகுதி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி ஒரு துளியும் அறிந்திராத இந்த பிரதேசம் இருந்து என்ன பயன்? யாருக்கும் பயன்படாத இந்த சுரங்கப்பாதைகளை தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் ஏன் மூடிவிடக் கூடாது? பொதுமக்களுக்கு ஏதேனும் நன்மையை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் விரும்பினால் இது போன்ற பயனற்ற சுரங்கப்பாதைகளை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கும் சுரங்கப்பாதைகளை நிரந்தரமாக மூடிவிடுவதே தீர்வாக இருக்கும் என்று எண்ணுகிறோம்.